السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العظيم. إلا بغلوم الله جل شانه وتعالى ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாகுக. நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிரந்தரமாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை ஒருவர் இன்னொருவரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக ஆக்கியிருக்கிறான். யாரும் தன்னிச்சையாக தனித்துவமாக இந்த உலகத்தில் வாழ முடியாது என்பது அல்லாஹ் இந்த உலகத்திற்கான நியதியாக அமைத்திருக்கிறான். உலகத்தில் யாரின் தேவையும் இல்லாமல் தன்னிச்சையாக வாழ முடியும் என்று சொன்னால் அதை அல்லாஹ் தனக்கு மட்டுமே சொல்லியிருக்கிறான். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன் என்று சொல்லுங்கள். அல்லாஹு சமத், அவன் யாரின் பக்கமும் தேவையற்றவன் என்று சொல்லுங்கள். அப்போ யாரின் பக்கமும் தேவை இல்லாமல் இருப்பது என்பது அல்லாஹிற்கு மட்டுமே உண்டான ஒரு நடைமுறை. உலகத்தை கட்டி ஆண்ட அரசர்களாகவே இருந்தாலும் அவர்கள் இன்னொருவரின் பக்கம் சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. உலகத்தையே கட்டி ஆண்ட அரசர்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தையே அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து மக்கள் சொன்னார்கள், இன்ன யஜூஜ் வமஜூஜ், யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் ரொம்ப அலிச்சாட்டியம் பண்ணுறாங்க, ரொம்ப தொல்லை கொடுக்கிறாங்க, எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பு ஏற்படுத்தி கொடுங்கள் என்று அந்த மக்கள் வந்து சொன்னபோது, அந்த மக்களிடத்தில் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள், நீங்களும் கொஞ்சம் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று அவர்கள் சொன்ன வார்த்தையை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்தையே கட்டி ஆண்டவர்கள் என்றாலும் ஒரு காரியம் என்று வருகின்ற பொழுது இன்னொருவின் பக்கம் தேவையாகிறார்கள். இது உலகத்தினுடைய நியதியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த வகையில்தான் பொருளாதாரம் குறித்துண்டான சில விஷயங்களில் மக்கள் இன்னொருவர் ஒருவர் இன்னொருவரை சார்ந்து வாழக்கூடிய நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பொருளாதாரத்தின் உச்சத்தில் வைத்திருப்பதால் இவர் உயர்ந்தவர் என்பதோ, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் என்பதால் இவர் தாழ்ந்தவர் என்பதோ இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இல்லை. சில நேரங்களில் ஒன்றுமில்லாதவர் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துக்கு சொந்தக்காரராக இருப்பார், வசதி வாய்ப்புகளில் பின்தங்கி இருப்பார், ஏழையாக இருப்பார். மக்களுடைய பார்வையில் அவர் ஒரு மிஸ்கின், ஆனால் அல்லாஹ்வின் பாதையில் அவர் மிக உயர்ந்த அந்தஸ்துக்கு சொந்தக்காரராக அவர் இருப்பார் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி தருகிறது. எனவே உலக வாழ்க்கையில் பொருளாதாரத்தை வைத்து நாம் ஒருவர் இன்னொருவரை மதிப்பீடு செய்வது என்பது கூடாது. இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதை நாம் வேண்டுமானால் பணங்களை வைத்து நிர்ணயிக்கலாம். அல்லாஹ்வின் பார்வையில் பணங்களை காசுகள் அது முக்கியமல்ல. ஒருவர் எவ்வளவு இறையச்சத்தோடு இருக்கிறார், அவரிடத்தில் ஈமான் எவ்வளவு தூரம் இருக்கிறது, இஹ்லாஸ் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி ஒரு சஹாபி வருவார், நபியின் இல்லத்திற்கு வருவார், வந்து கேட்பார், நபி அவங்க வெளியே போயிருக்காங்க என்று சொல்லப்படும். அவர் ஒரு சாதாரண ஒரு சஹாபி, மக்களுக்கு அவ்வளவாக அவரை பற்றி தெரியாது. அவர் கடை தெருவில் ஒரு சிறிய வியாபாரம் செய்து வருகிறார். அவ்வளவாக அறியப்படாத ஒரு சஹாபி, வசதி வாய்ப்புகள் இல்லை, ஒரு ஏழ்மையான நிலையை சார்ந்தவர் வந்தார். நபி அவர்களை கேட்டார், இல்லை வெளியே போயிருக்காங்க என்று சொன்னபோது அவர் திரும்பி சென்று விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள்.
வரக்கூடிய அந்த தருணத்தில் அவங்க மனைவி சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த சஹாபி உங்களை தேடி வந்தாங்க. பெருமானார் அப்போதுதான் தன்னுடைய காலணியை கலற்றுகிறார்கள். அவர் வந்தாரா கேட்டு விட்டு பெருமானார் சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று மீண்டும் தன்னுடைய செருப்பு அணிந்து கொண்டு மீண்டும் திரும்பி செல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி எல்லோரும் வருகிறார்கள். ஆனால் நபி அவர்கள் தன்னை தேடி வந்த ஒரு சாதாரண சஹாபியாகவே இருந்தாலும் அவரை நான் தேடி செல்வதுதான் நல்ல பண்பு என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். பெருமானார் மீண்டும் செல்கிறார்கள், கடை தெருவுக்கு போறாங்க. போனா அவர் வியாபாரத்தில் மும்முரமாக இருக்கிறார், முன்னால் நின்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். பெருமானார் அந்த சஹாபிக்கு பின்பக்கமாக சென்றார்கள். போன பெருமானார் அந்த சஹாபியுடைய கண்களை இப்படி மூடிக்கொண்டார்கள். அவர் யார் பிடிச்சான்னு தெரியலையே, என்ன யாரு விடுங்க என்ன விடுங்க சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை, அப்படியே பிடித்து கொண்டு மக்களிடத்தில் அறிவிப்பு செய்கிறார்கள். இந்த அடிமையை யார் விலை கொடுத்து வாங்கிக் கொள்வது? அவர் தன்னுடைய பொருட்களை வியாபாரம் செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரையே அங்கே வியாபார பொருளாக மாற்றுகிறார்கள். யாராச்சும் இவரை விலை கொடுத்து வாங்கிக்கிறீங்களா, யார் விலை கேட்கிறா கேளுங்க என்று பெருமானா சொல்கிறார்கள். இவர் யார் என்று தெரியாமல் திமிரி கொண்டிருந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குரலையும் அவர்களின் மேனிலிருந்து வரக்கூடிய அந்த அழகான கஸ்தூரி நறுமணத்தையும் உணர்ந்து கொண்டவர் பிடித்தது பெருமானாதான் என்பதை தெரிந்து கொண்டதற்கு பின்னால் தன் முதுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து அப்படியே தடவுகிறார்கள். அவர் சொன்னார், நாயகமே என்னையா விற்பனை செய்கிறீர்கள், என்னையா நீங்கள் விற்க பார்க்கிறீர்கள், நான் இந்த மக்களின் பார்வையில் ஒரு செல்லா காசு நாயகமே என்றார். மக்கள் என்னை யாரும் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள், விலை கேட்க மாட்டார்கள், நான் அவர்களின் பார்வையில் ஒரு செல்லா காசு நாயகமே என்று அவர் சொன்ன மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள், அல்லாஹ்வின் பார்வையில் மிக மிக உயர்ந்தவர், மக்கள் பார்வையில் வேண்டுமானால் செல்லா காசாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அந்தஸ்தால் மிக உயர்ந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நிகழ்வின் வழியாக பெருமானார் நமக்கு உணர்த்துகிறார்கள், வாழ்க்கையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவன் என்பது பொருளாதாரத்தை வைத்தோ ஒருவரின் நிறங்களை வைத்தோ அவன் குணத்தை வைத்தோ அவனுடைய அழகை வைத்தோ அந்தஸ்தை வைத்தோ படிப்பை வைத்தோ அல்ல, அல்லாஹுக்கும் அவனுக்குமான அந்த இறையச்சம், அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமான், அந்த இஹ்லாஸ் தான் அவனை உயர்த்தும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நபி அவர்கள் ஒரு மூன்று செய்தியை சொல்கிறார்கள், மூன்று விஷயம். ஒரு மனிதன் சதக்கா செய்கிறார், தன்னிடத்தில் பொருளாதார வசதி இருப்பவர்கள் கொடுக்கிறார்கள். இப்படி கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு நபி அவர்கள் மூன்று சோபனத்தை சொல்லி காட்டுகிறார்கள். எந்த ஒரு மனிதன் பகல் நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் சதக்கா செய்வாரோ நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவர் விஷ ஜந்துக்கள் தீண்டி இறக்க மாட்டார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் பகல் நேரத்தில் சதக்கா செய்தார், காலைல சதக்கா செய்தார், அன்று இரவு வரையிலும் அவருக்கு விஷ ஜந்துகள் தீண்டுதலால் மரணம் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அல்லது இரவு நேரத்தில் அவர் சதக்கா செய்தார் என்று சொன்னால் அந்த இரவிலிருந்து அடுத்த பகல் வருகின்ற வரையிலும் அவருக்கு மரணம் விஷ ஜந்துக்களால் நேராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அப்ப விஷ ஜந்துகள் ஒருவேளை அவரை தீண்டினால் அவருக்கு நோய் ஏற்படுமா? ஏற்படும். பாதிப்பு ஏற்படுமா? ஏற்படும். அவர் மருத்துவமனைக்கு செல்வார், சிகிச்சைகள் மேற்கொள்வார், எல்லாம் செய்வார், ஆனால் அந்த விஷம் தீண்டி அவர் இறக்க மாட்டார். இது நபி அவர்கள் சத்தியம் என்று சொல்கிறார்கள். பாம்பு கடிச்சு இறந்துட்டார் என்று கேள்விப்படுகிறோம் இல்லையா, இந்த மாதிரி பாம்பு கடிச்சா இறந்துட்டாரு. இந்த இறப்பு செய்தி என்பது அவருடைய வாழ்க்கையில் இருக்காது. யார் அவர் பகல் நேரத்தில் சதக்கா செய்தால் அந்த இரவு வரையிலும் அவரால் விஷஜந்துகள் தீண்டினாலும் பாதிப்பு இருக்கும், இறப்பு ஏற்படாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே பெருமானார் இரண்டாவது சோபனத்தை சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் சதக்கா செய்வாரோ பகலில் செய்கிறார் அல்லது இரவில் செய்கிறார், அந்த பகல் அல்லது அந்த இரவில் இடிபாடுகளில் சிக்கி அவர் இறந்து போக மாட்டார், அந்த பகல் அந்த இரவில் அவர் விபத்துகளால் இறந்து போக மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப இடிபாடுகளில் சிக்கி ஒரு மனிதர் இறந்து போகக்கூடிய நிலை என்பது சதக்கா செய்பவனுக்கு அந்த பகலில் இரவில் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இதைத்தான் வெளியூர்களுக்கு பிரயாணம் செல்கின்ற பொழுது
சதக்கா செய்து விட்டு செல்லுங்கள் என்று பெருமக்கள் சொல்லி தருவார்கள். ஊருக்கு போகிறோம், யாராச்சும் ஒரு மிஸ்கினுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்குதல், அல்லது நம்மால் ஏதாச்சும் உதவி செய்ய முடியும் என்று சொன்னால் ஒரு தொகையை கொடுக்குதல், ஏதாவது ஒரு சிறிய சதக்கா, அந்த சதக்கா அவருடைய பயணத்தை பாதுகாப்பானதாக ஆக்கிவிடும். அந்த சதக்கா அவருடைய பயணத்தில் விபத்துகள் ஏற்படாமல் அவரை பாதுகாக்கும். அல்லது ஒருவேளை விபத்து ஏற்பட்டாலும் அந்த விபத்தின் வழியாக அவர் இறந்து போக மாட்டார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு மனிதர் மிக எல்லா மனிதர்களுக்கும் தொல்லை கொடுத்து வாழ்ந்தார், ரொம்ப கஷ்டம் கொடுத்து வாழ்ந்தார். ஊர் மக்கள் அத்தனை பேரும் அவர் மீது கோபம் கொண்டிருந்தார்கள், எல்லா மக்களும் அவரின் மீது கோபம். அப்படி ஒரு மனிதர் யாருக்கு பார்த்தாலும் தொல்லை கொடுக்குதல். அவர் ஒரு விறகு வெட்டி வியாபாரம் செய்யக்கூடியவர், அல்ல விறகு வெட்ட போவார், மாலை நேரங்களில் வீடு திரும்புவார். அந்த இடைப்பட்ட அந்த மாலையிலிருந்து அடுத்த நாள் பகல் வரையில் தான் அவர் ஊருக்குள்ள இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு அவர் எவ்வளவு அழிச்சாட்டியம் செய்திருந்தால் அதை ஒட்டுமொத்த மக்களும் திரண்டு வந்து ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்தில் சொல்கிறார்கள், இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு எங்களால் வாழ முடியல. அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மனிதன் ரொம்ப தொல்லை கொடுக்கிறாரு, ரொம்ப கஷ்டம் கொடுக்கிறாரு, எதுக்கெடுத்தாலும் கோபப்படுகிறார், திட்டுகிறார், ஏதாச்சும் பண்றாரு, நிம்மதியாகவே எங்களால் வாழ முடியல, நீங்க அல்லாட்ட கொஞ்சம் துவா செய்யுங்களேன் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள். ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள், அல்லாஹ் இந்த மாதிரி இந்த மனிதர் ரொம்ப நோவிலை கொடுக்கிறார், ரொம்ப கஷ்டம் கொடுக்கிறார், எனவே இவரை விஷயத்தில் நீ பொறுப்பெடுத்துக்கொள் என்று துவா செய்கிறார்கள். இது முதல் முறை அல்ல, அவர் இது போன்ற நிறைய முறைகள் இது போன்று செய்து அவரை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அப்பா இப்பெல்லாம் இருக்காதுப்பா, இப்படி இருப்பா, இந்த மாதிரி செய்யக்கூடாதுப்பா, மக்கள்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கணும் என்றெல்லாம் வார்ன் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை, மூன்று முறைகளும் பலனளிக்காத போது அல்லாஹிடத்தில் துவா செய்தார்கள், நீ பொறுப்பெடுத்துக்கொள். அல்லாஹ் சொன்னான், இன்னைக்கு பகல்ல அவரு விறகு விட்டு போயிருக்கிறாரு, மாலை அவர் வீடு திரும்ப மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு மாலை அவர் வீடு திரும்ப மாட்டார், அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார், அவர் இறந்து போய்விடுவார், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், இனி அவருடைய தொல்லை நமக்கு இல்லை என்று ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. நீங்க யாரும் கஷ்டப்பட வேணாம், அவரால் இனிமே உங்க யாருக்குமே தொல்லை இருக்காது என்று சொல்லிட்டாங்க. அன்றைய பொழுதினுடைய சாயந்தர நேரம், மாலை நேரம், மக்கள் எல்லோரும் நபி சொன்னாங்க அவர் வரமாட்டார்னு, ஒருவேளை வந்துட்டா என்ன செய்யறது, ஒரு விதமான சந்தேகம், எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவர் வரக்கூடிய அந்த நேரத்தில் அவர் எப்போ எந்த டைமுக்கு வருவாரோ அந்த டைம் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒருவேளை வராரா இல்லையான்னு பார்க்கலாமே என்று நிற்கிறார்கள். தூரத்தில் ஒரு மனித விறகுகளை சுமந்து கொண்டு வருகிறார். மக்களுக்கு ஆச்சரியம், யார் வருது, நபி தான் வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க, ஒருவேளை யார் வருது என்று உற்று பார்க்கிறார்கள். பக்கத்தில் வர வர அவர்தான் என்பதை அடையாளம் கண்டு கொண்டார்கள். வேகமாக ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்தார்கள். வந்து சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி அவர் வரமாட்டாரு, இறந்துருவாருன்னு சொன்னீங்க, அவர் வந்து கொண்டு இருக்கிறார். ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லைப்பா அப்படிலாம் இருக்காது, நீங்கள் வேற யாராச்சும் பார்த்துருப்பீங்க, நல்லா பாருங்க. இல்லை நாங்கள் சரியாகத்தான் பார்த்தோம், அவர் தான் வருகிறார். உடனே ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாமும் வெளியே வந்தாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்களும் பார்க்குறாங்க. பார்த்தால் அந்த மனிதர் வருகிறார். ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் சொன்னான் என்று மக்களிடத்தில் நாம சொல்லிட்டோம், இப்ப அந்த மனிதர் உயிரோடு திரும்பி வருகிறார், இப்ப மக்கள் எல்லோரும் நம்மை பொய்ப்படுத்தி விடுவார்களோ, அல்லாஹ் சொன்னான் என்று இந்த நபி சொன்னாரு, ஒருவேளை இவர் சொன்னது நடக்கலன்னா இவர் பொய் சொல்றாரோ, அப்ப இவர் நபி இல்லையோ என்று மக்களுடைய உள்ளங்கள் திரும்பி விடுமோ என்று அவர் யோசிக்கிறார்கள். உடனே அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, அல்லாஹ் இந்த மாதிரி நீ சொன்ன, மக்கள்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் உங்ககிட்ட துவா செஞ்சேன், நீ இப்படி சொன்னாய், ஆனா இப்ப அந்த மனிதர் வந்து கொண்டிருக்கிறாரே என்று சொன்ன போது அல்லாஹ் சொன்னான், அந்த மனிதரை அழைத்து என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க, அந்த மனிதரிடத்திலேயே நீங்கள் விசாரியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே அந்த மனிதரை அழைத்தார்கள். அவர் வந்தாரு, மக்கள் எல்லாம் என்ன கூட்டமா நிற்கிறாங்க, என்னன்னு தெரியல, என்ன விஷயம் தெரியலையே, எல்லோரும் இவரை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். வந்தவர் விறக இறக்கி வச்சுட்டு, என்னப்பா என்ன விஷயம், எல்லாம் கூட்டமா நிற்கிறீங்களே. உடனே ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இப்போ இன்றைக்கி என்ன நடந்துச்சு, காலைல விறகு வெட்ட போனேன், திரும்ப இப்போ வந்திருக்கிறேன், இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லு என்று கேட்கிறார்கள். அப்போ அவர் சொன்னார், நான் போய் பகல்லெல்லாம் விறகு வெட்டினேன், விறகு வெட்டிட்டு மதியம் ரொம்ப களைச்சி போய் சாப்பிடலான்னு அமர்ந்தேன், நான் ஒரு மூணு ரொட்டி துண்டுகளை எடுத்துகிட்டு போயிருந்தேன், மூன்று ரொட்டிகள்,
சாப்பிடலாம் என்று அமர்ந்து சாப்பிட போகக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மிஸ்கின் வந்தார், ஒரு ஏழை வந்தார். அவர் ரொம்ப நாள் சாப்பிடாம ஒரு இரண்டு நாட்கள் சாப்பிடாததை போட்டு ரொம்ப மெலிந்தி போய் வயிறெல்லாம் ஒட்டி போய் அவர் வந்தார். அவர் இருந்து ஏதாச்சும் இருந்தால் கொடுங்களே, உங்களை பார்க்க சீதேவியாக இருக்குது என்று சொன்னார். நான் ஒரு ரொட்டி அவருக்கு கொடுத்துட்டேன், அவர் சாப்பிட்டார். ஆனாலும் அவருக்கு பசி போகலை. நான் ரெண்டாவது ரொட்டியும் கொடுத்தேன், இதையும் சாப்பிடுங்களேன்னு அவர் சாப்பிட்டார். அப்பயும் அவர்கிட்ட கொஞ்சம் பசி இருப்பதை நான் பார்த்தேன். சரி, நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு இப்போ ஒருவேளை தான் பசிக்கிறது, அவர் இரண்டு மூன்று நாட்களாக சாப்பிடாமல் இருக்கிறார், நம்ம இதையும் கொடுத்துடலாம் என்று மூணாவது ரொட்டியும் அவரிடத்தில் கொடுத்துட்டார். அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டு விட்டு அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு செய்த இந்த உபகாரத்திற்காக நான் துவா செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹிடத்தில் துவா செய்தார். அல்லாஹ், இது போன்ற சீதேவிகளை நீ பல ஆண்டு காலம் வாழ வைப்பாயாக என்று துவா செஞ்சுட்டு அவர் போயிட்டார். இந்த நிகழ்வை அவர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நிகழ்வை கேட்டதற்கு பின்னால் அல்லாஹிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறார். உடனே அல்லாஹ் சொன்னான், அவருடைய விறகு கட்டையை தூக்கி போட சொல்லுங்க. அவர் தலையில் வைத்திருந்த அந்த விறகு கட்டையை தூக்கி போட்டால் அதிலிருந்து ஒரு கருணாகம் போகிறது. அல்லாஹ் சொன்னான், அவருக்கு மரணத்தை நான் முடிவு செய்து விட்டேன். அவர் விறகை சுமந்து கொண்டு வருவார், அந்த கருணாகம் தீண்டும், அவர் இறந்து போவார் என்பது என்னுடைய முடிவாக நான் முடிவு செய்து விட்டேன். ஆனால் அவர் செய்த அந்த சதக்கா, அந்த உதவி, அந்த உதவியை பெற்றுக்கொண்ட அந்த மனிதனுடைய துவா அவருடைய அந்த முடிவை மாற்றிவிட்டது என்று அல்லாஹ் சொன்னான் என்பதாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். நாம் சொல்ல வருகின்ற செய்தி இதுதான், நாம் செய்யக்கூடிய ஒரு சதக்கா, அந்த சதக்கா எந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் ஒரு மனிதனின் மரணத்தை கூட மாற்றி அமைக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனுடைய விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் அது சதக்கா செய்யும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஊரெல்லாம் திட்டம், ஒரு குடிகாரராக இருப்பார், வீட்டில் எல்லாரும் திட்டுவாங்க, பெற்றவங்களாம் திட்டுவாங்க, ஆனால் சதக்கா செய்வார். குடிச்சிட்டு வரும்போது யாராச்சும் பார்த்தா ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு வருவார், அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும். இந்த குடிக்கிறது நல்லது என்பதற்காக சொல்லலை, அதை அங்கீகரிக்கவும் இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட குடிகாரர் ஊர் திட்டுகிறது, உறவுகள் திட்டுகிறார்கள், நண்பர்கள் திட்டுகிறார்கள், மனைவி திட்டுகிறாள், எல்லோரிடத்திலும் சாபம் வாங்கினாலும் நல்லா இருப்பார். காலையில் எழுந்து திடகாத்திரமாக அவர் பாட்டுக்கு அவர் வேலைக்கு போவார். இதனுடைய பின்விளைவு என்னவென்று நாம் யோசித்தால் அவர் செய்யக்கூடிய இது போன்ற சதக்காக்கள். அப்ப நாம் செய்யக்கூடிய சதக்காக்கள் அது நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தில் அழகானதாக மாற்றும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். நீங்கள் கொடுத்தால் உங்கள் செல்வம் குறையாது பெருமானா சொன்னார்கள். நாம யோசிக்கிறோம், தொழுங்க அப்படின்னா தொழுதுருவோம், எதை செய்ய சொன்னாலும் செஞ்சிருவோம், ஆனால் காசு பணம் கொடுக்கறதுன்னு சொன்னா யோசிப்போம், அதை எப்படி கொடுத்தா குறையதாக செய்யும். நூறுரூபா இருக்குது, ஐம்பது ரூபா கொடுத்தா மீதி ஐம்பது ரூபா தானே இருக்கும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், கொடுங்கள் அது குறையாது என்கிறார்கள். ஒரு முறை பெருமானார் வீட்டுக்கு வராங்க, அவங்க வீட்டில் ஆடு அறுக்கப்பட்டிருக்கு, கறி எல்லாத்தையும் ஆயிஷா அம்மா பங்கு வச்சுட்டாங்க, ஒரே ஒரு தொடைக்கறியை மட்டும் எடுத்து வச்சிருந்தாங்க, இதை நம்ம செஞ்சு சாப்பிடலாம் என்று எடுத்து வைத்திருக்கிறார்கள். நபி அவர்கள் வீட்டுக்கு வராங்க, வந்து கேட்டாங்க, என்னம்மா எல்லாத்தையும் பங்கு வச்சாச்சா? எல்லாத்தையும் கொடுத்தாச்சு நாயகமே, இந்த ஒரு தொடை மட்டும்தான் நமக்கு இருக்கு, இந்த ஒரு தொடைக்கறி மட்டும்தான் நமக்குன்னு இருக்கு என்று சொன்னபோது பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷா நீ மாத்தி சொல்ற, இந்த தொலை மட்டும்தான் கழிவாக இருக்கிறது, நம்ம கொடுத்தது எல்லாமே நமக்கு சேஃப்டியாக இருக்கு. பெருமானா சொல்கிறார்கள், நீ எதையெல்லாம் கொடுத்தாயோ அது நமக்கான அல்லாஹ்விடத்தில் சேமிப்பாக சேமித்து வைத்திருக்கிறாய், இது மட்டும்தான் இங்கே தங்கிவிட்டது, இதையும் கொடுத்திருந்தால் இதையும் நீ அல்லாஹ்விடத்தில் பெருமதியாக வெகுமதியாக பெற்றிருப்பாய் ஆயிஷா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். கொடுத்தால் குறையாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், ஒரு இரண்டு மூன்று நாட்கள் சாப்பிடாம இருக்கிறாங்க, பாத்திமா நாயகி சாப்பிடல, அவர்களுடைய குழந்தை ஹசன் ஹுசைன் சாப்பிடல, வீட்டில் சாப்பாடுக்கான எந்த வழிவகையும் இல்லை. அப்ப பாத்திமா அம்மா பார்க்குறாங்க, சரி என்ன செய்யலாம், ஏதாச்சும் பொருள் இருந்தால் வித்துட்டு வந்து அதில் சாப்பிடலாம் என்று முடிவு செய்தவர்கள் வீட்டில் தேடினால் எந்த பொருளும் கிடைக்கல, தலையை மறைக்கக்கூடிய ஒரு ஷால் வீட்டில் இருக்கு. இப்போ அந்த ஷாலை தன் கணவரிடத்தில் கொடுத்து சொன்னாங்க, இதை கொண்டு போய் விற்று இதன் மூலமாக வரக்கூடிய அந்த காசில் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க சாப்பிடலாம்.
ஏதாச்சும் உணவு வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அடிரடியாக அவங்க அதை எடுத்துட்டு போறாங்க. போனவர்கள் அந்த சாலை ஒரு 6 தீனாருக்கு விற்பனை செய்கிறார்கள். 6 தீனார் கொடுத்து ஒருத்தர் வாங்கிட்டார். அதை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய வழியில் ஒரு 7 குடும்பத்தை சந்திக்கிறார்கள். அந்த 7 குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார்கள், சிரமத்தில் இருக்காங்க, அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. அவங்க ஏதாச்சும் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 6 தீனாரையும் அப்படி அவங்ககிட்ட கொடுத்துட்டு இவங்க வந்துட்டாங்க. இவர்கள் அப்படி சதக்கா செய்து விட்டார்கள். அப்படி திரும்ப வருகிறார்கள். வரக்கூடிய வழியில் ஒரு மனிதர் ஒட்டகத்தை பிடித்து கொண்டு வருகிறார். வந்தவர் பார்த்தார், என்ன அடி ரொம்ப சோர்வாக போகிறீர்களே, இல்லை ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், சரி எனக்கு இந்த ஒட்டகத்தை நான் விற்கிறேன், இதை வாங்கிக்கிறீங்களா என்று கேட்கிறார். அலிரலிதாங்கன்னு சொன்னாங்க, என்கிட்ட காசு இல்லை. சரி பரவாயில்ல, இதை வச்சுக்கிங்க, நீங்கள் விற்றுட்டு பொறுமையான காசு கொடுங்க போதும் என்று அவர் சொன்னார். எவ்வளோக்கு விற்கிறீங்க என்று கேட்டார். நான் இதை 100 திர்கத்துக்கு விற்கிறேன் என்று அவர் சொன்னார். சரி என்று அலிரலிதாங்க அவங்க அதை வாங்கி கொண்டார்கள். அந்த ஒட்டகத்தை வாங்கி கொண்டு அப்படி நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய வழியில் இன்னொரு மனிதரை சந்திக்கிறார்கள். அவர் பார்த்தார், என்ன அலி ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போறீங்களே, என்ன விஷயம்? இல்லை இந்த மாதிரி விற்பனைக்காக தான் இதை கொண்டு போறேன். அப்படியா, அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன் என்று அவர் சொன்னார். விற்பனைக்கு என்றால் இந்த ஒட்டகத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன். சரி எவ்வளவு விலை என்று கேட்கிறார். அலிரலிதான் சொன்னாங்க, நீங்க வாங்கிக்கோங்க, நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நான் 160 திர்கத்துக்கு இதை வாங்கிக்கிறேன் என்று அவர் சொன்னார். உடனே அலிரலிதாங்க அவங்க, சரி இந்த அப்படிங்க ஒட்டகத்தை கொடுத்துட்டு அந்த 160 திர்கத்தை வாங்கிட்டு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். வரக்கூடிய வழியில் இவரிடத்தில் ஒட்டகத்தை கொடுத்தவர் மீண்டும் சந்திக்கிறார். என்ன அலி ஒட்டகத்தை காணுமே, என்ன செய்தி என்று கேட்டார். இல்லை அதை வர வழியில் ஒருத்தர் வாங்கிட்டாரு, வியாபாரம் முடிஞ்சு. சரி வியாபாரம் முடிஞ்சுன்னா அப்போ எனக்கு சொன்ன அந்த தொகையை கொடுத்துருங்க என்று அந்த 100 திர்கத்தை வாங்கி கொண்டு அவர் போய்விட்டார். மீதி 60 திர்கத்தை எடுத்துக்கொண்டு அலிரலிதாங்க வீட்டுக்கு வருகிறார்கள். வந்தவுடன் பாத்திமா நாயகிடத்தில் நடந்த நிகழ்வுகளை சொல்கிறார்கள். அதை வாங்கி கொண்டு பாத்திமா நாயகி, இது ஹலாலா என்று தெரியவில்லையே, நம்ம எதுக்கும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ளலாம் என்று பெருமானரிடத்தில் வந்தார்கள். வந்து நடந்த நிகழ்வுகளை சொன்னார்கள். சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிகழ்வையெல்லாம் கேட்டுவிட்டு சிரித்து கொண்டே சொன்னார்கள், அலி உங்கள் வியாபாரம் வெற்றி அடைந்து விட்டது, நீங்கள் ஒரு 6 திர்கத்தை சதக்கா செய்தீர்கள், உங்களுக்கே வீட்டில் வறுமை கஷ்டம் என்று இருக்கக்கூடிய அந்த சூழலில் கூட இன்னொருவர் கஷ்டப்படுகிறார் என்பதற்காக அந்த 6 திர்கத்தை அப்படியே கொடுத்து விட்டு வந்தீர்கள், அந்த 6க்கு பகரமாக அல்லாஹ் 60 திர்கத்தை இப்போது உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஒட்டகத்தை பிடித்து கொண்டு ஒரு மனிதர் வந்தார் இல்லையா, அந்த மனிதர் யார் தெரியுமா, அவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒட்டகத்தை மீண்டும் வாங்கினார் இல்லையா, விலை கொடுத்து வாங்கியவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். இருவருமே அல்லாஹ்வின் ஏற்பாடு தான், உங்களுக்கு உணர்த்தினார், நீங்கள் அல்லாஹ்விற்காக வென்று கொடுத்தீர்கள், இருப்பதையும் கொடுத்தீர்கள், அல்லாஹ் அதை 1:10 திருப்பி தருவான் என்பதற்காகத்தான் ஜிப்ரீலை அனுப்பினான், மீகாயிலை அனுப்பினான், உங்களுக்கு மத்தியில் ஒரு வியாபாரத்தை நிகழ்த்தினான், தாராளமாக அந்த பணத்தை நீங்கள் புழங்கிக் கொள்ளுங்கள் என்று அலிரலிதாங்க அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் விரும்பக்கூடிய சதக்கா என்பது, அல்லாஹ் விரும்பக்கூடிய தானம் தர்மம் என்பது தேவைப்படக்கூடிய நேரத்தில் தனக்கு இருப்பதையும் கூட எண்ணி பார்க்காமல், தனக்கே இல்லை என்றாலும் ஒருவர் கேட்டு விட்டார் என்று உதவக்கூடிய அந்த மனப்பான்மை அல்லாஹ் புகழ்ந்து புகழாரமாக குர்ஆனில் சொல்கிறான். அவர்கள் சதக்கா செய்வார்கள், அவர்களுக்கே தேவை என்று இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவர்கள் சதக்கா செய்வார்கள். இது ஒரு பண்பு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய சதக்கா செய்யக்கூடியவர்கள் குறித்து அல்லாஹ் பேசக்கூடிய முதல் பண்பு, தனக்கு தேவை என்று இருக்கக்கூடிய அந்த சூழலிலும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உபகாரம் செய்பவர்கள். இனி இரண்டாவது, வசதியாக இருந்தாலும், அவர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் சதக்கா செய்வார்கள். இப்போ முதல்லாம் கொடுத்தனா அப்போ கொஞ்சம் காசு பணம் இருந்துச்சு, ஏதோ செஞ்சேன், இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் என்று விடுவதல்ல. வசதி இருந்தாலும் சதக்கா செய்யுதல், வசதி இல்லை, கொஞ்சம் வியாபாரம் டல்லாக இருக்கு, கொஞ்சம் வியாபாரம் மந்தமாக இருக்கிறது, அந்த நிலையிலும் சதக்காவை செய்து விடுதல். எப்பவும் வரக்கூடிய மிஸ்கின் தான் வார வாரம் வராங்க, கடைக்கு வராங்க, எப்பவும் கொடுக்குறது, இந்த வாரம் கொஞ்சம் வியாபாரம் இல்லாமல் அடுத்த வாரம் வாருங்கள் என்று சொல்வதை விட
வியாபாரம் இல்லை என்றாலும் அல்லாஹ்விற்காக கொடுத்து விடுவது. இது அல்லாஹ் பிரியப்படுகிறார். இந்த பண்பை அல்லாஹ் புகழ்ந்து புகழாரமாக குர்ஆனில் சொல்கிறார். அவர்கள் வசதி இருந்தாலும் கொடுப்பார்கள், வசதி இல்லை என்றாலும் கொடுப்பார்கள். இது இரண்டாவதாக அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து சொல்லக்கூடிய இரண்டு பண்புகள். சதக்கா என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கொடுத்தால் அது ஒருபோதும் உங்கள் செல்வத்தை குறைக்காது. அல்லாஹ் நிச்சயம் அதை திருப்பி கொடுப்பான், அதை ஒன்றுக்கு பத்தாக திருப்பி கொடுப்பான். அந்த சதக்கா உங்களை காப்பாற்றும், உங்கள் சந்ததிகளையும் காப்பாற்றும், உங்களுடைய நோய் நிவாரணங்களுக்காக பரிகாரமாக சதக்கா அமையும் என்றார்கள். நோய் ஏற்பட்டால் முதலில் சதக்காவை கொண்டு சிகிச்சை செய்யுங்கள் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாவு மருதாக்கும் ஃபி சதக்கா, உங்களுக்கு ஒரு நோயா டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு சதக்கா செஞ்சுட்டு போங்க, ஷிஃபா கிடைக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடி சின்ன சதக்கா அதை செஞ்சுட்டு போங்க, 1000-10000 செலவு பண்ண வேணாம், ஒரு 100 ரூபாய்க்கு மருந்து வாங்கினாலே உங்கள் நோய் நிவாரணமாகிவிடும். சதக்கா செய்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த நம்பிக்கையோடு அது செய்யப்பட வேண்டும். ஏதோ கேட்டோம் அப்படின்னு செய்யறதல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது சத்தியம் என்கின்ற அந்த உண்மையான ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். பெருமானா சொன்ன ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் அந்த செய்தியின் மீது அழுத்தமான நம்பிக்கை ஒரு முக்மின் இடத்தில் இருக்க வேண்டும். இதெல்லாம் நடக்குமா, இது சத்தியமா, இதெல்லாம் சாத்தியமா என்று யோசிப்பதல்ல. சதக்கா கொடுங்கள், செல்வம் குறையாது என்று பெருமானா சொன்னால் குறையாது என்கின்ற அழுத்தமான நம்பிக்கை இருக்கணும். ஏன், பெருமானால் பேசுகின்ற வார்த்தைகள் கூட வஹி என்கிறான் அல்லாஹ். வமா யன்திகு அனில் ஹவா, அவர் பேசுவதும் வஹிதான். குர்ஆன் மட்டும் வஹி அல்ல, பெருமானார் பேசிய ஹதீஸுகளும் வஹி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அவர் பேசிய வார்த்தைகள் அது வஹி, அது நாம் சொல்வதைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். எனவே பெருமானார் சொன்ன சின்ன சின்ன செய்திகளாக இருந்தாலும், சின்ன ஹதீஸாக இருந்தாலும், அதில் அழுத்தமான நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயம் அதற்கான பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். குறிப்பாக சதக்காவுடைய விஷயத்தில் பெருமானார் சொன்னார்கள், அது நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கும், நம்மை விபத்தில் இருந்து பாதுகாக்கும், இடிபாடுகளில் இருந்து பாதுகாக்கும், நம்முடைய திடீர் மரணங்களிலிருந்து அது பாதுகாப்பாக அமையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், விஷ ஜந்துகளின் தீண்டுதலில் மரணித்து போவதிலிருந்தும் அது பாதுகாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோபனமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளின் வாழ்க்கைகளுக்குமான பாதுகாப்பு சதக்கா என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. வல்ல ரஹ்மான், வாழும் காலமெல்லாம் நம்மால் இயன்ற அளவிற்கு அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய நிலையில் நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக. அமீன். வாஹித் தாவானில் அஹமதுல்லாஹி ரபில்.